நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ வரத தெரிஞ்சுதான் உன்னை பார்க்காத மாதிரி இருக்க. நீ கண்டுக்காம போவேன்னு பார்த்தா பக்கத்துல வந்து நிக்கிற. என்ன நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? அப்ப கூட புரிஞ்சுக்காம தானே நிக்கிற. மனசுக்குள்ள இறக்கி வைக்க முடியாத சுமையா சுமந்துட்டு இருக்க. இப்ப கூட நான் உன் பக்கத்துல இல்லனா நான் மனசுனா இல்லனா. சரி, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? நான் உன்கிட்ட கேட்டேனா எப்படியோ நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. அதான் டேய் போடா. என்ன வேணானே போடாங்கற. ஏன் கைய இறக்கிட்ட? அடி அது வழியா வாச்சோம். நீ எம்புட்டு வழியில இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? உக்காந்து குடம் குடமா குடிப்பேன், ரோட்ல மட்டையாயி புலம்புவேன். வேற என்ன பண்ண முடியும்? நீ தான் எதுவும் பண்ண விட மாட்டிய. காலையில அண்ணிய கோயில பார்த்தேன். 10 நிமிஷம் நீ பக்கத்துல இல்லனா பதறுவாங்கன்னு சொன்ன. அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பேசக்கூடாதா? நான் பேசுவேன். எங்க அண்ணனும் அண்ணியும் பத்தி நான் பேசாம வேற எவன் கவலைப்படுறது? ஏய் முட்டாப்பா, இல்ல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா. இல்லங்கிற ஒத்த வார்த்தைக்குள்ள 1000 இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்லி கொடுக்குறியா? என்ன விட்டுட்டு போக மனசும் இல்லாம அப்பா அம்மாவையும் பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாடா. திரும்பி கட்டினவ மனசு மருகி நிக்கிறத பார்க்க முடியுமா? இது போய் அப்படி நடந்திருந்தா நீ அண்ணி குடும்பத்தோட சேர்ந்திருப்ப. என்னடா தோண்டி பாக்குறியா? நான் ஏன் தோண்டி பாக்கணும்? அதான் முகத்தை பார்க்கும் போதே படம் ஓடுது, ஏதோ பஞ்சாயத்துன்னு. இருக்கா, இது வேற பஞ்சாயத்துரா. ஆமாண்டா, பொதுக்கு குழந்தை வேணா, நிறைய கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கோம், கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்போம்னு. அவளுக்கு நான் முக்கியம் இல்லையா? குழந்ததே வேணுமா? ஏய் நக்கலா, சந்தோஷமா சண்டை போட்டதுக்கா மூஞ்சி இப்படி கடுத்து போயிருக்கு? ஏய் சந்தோஷமா துக்கமானு பிரிச்சு பார்க்க முடியாத மூஞ்சிய நீ மட்டும் பிரிச்சு பார்த்துட்டியாகும். ஓடா, பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசாத, அடிச்சு போட போறேன். சரிண்ணா, இப்போ நீ சொன்னதே நிஜமா இருக்கட்டும். ருக்கு, நிஜம்தான் நிஜம்தான், நம்பிட்டேன், சத்தியமா நம்பிட்டேன். சரி வா போலாம். எங்க கடைக்கு? எந்த கடைக்கு? மருந்து கடைக்கு. நான் சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். எனக்காக கூட குடிக்க மாட்டேன். என் பொண்டாட்டிக்காக விட்டதை யாருக்காகவும் தொட முடியாது. இந்தா என் சந்தோஷத்துக்கு சேர்த்து நீ குடி. ஐயோ வேணா, வரேன். என்னது இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து? இதுக்கு நான் வரணுமா? போன வையா. என்னவா? நம்ம வீட்டுல அடிச்சு அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? உங்களுக்கு வலிக்கணும்னா அவங்களத்தையும் அடிக்கணும். வலிக்குதுல? உன் கண்ணு முன்னாடி உன் அம்மா அடிச்சா வலிக்குதுல? அப்படிதான், அவங்க பொண்ண அவங்க முன்னாடி வச்சு அடிச்சா அவங்க அலறுவாங்க. ஆமாமா. என்ன ஆமாமா? அது அடிச்சா இல்ல, அதுக்குதான் ஆமான்னு சொன்னேன். உன் பொண்டாடி அடிச்சா? ஆமா. எங்க மூஞ்ச காடு? எதுக்கு? உன் பொண்டாடிய கொஞ்சம் ஒத்துக்குவேன், கெஞ்சுனா கூட ஒத்துக்குவேன். ஆனா அடிச்சேன்னு சொல்ற பாத்தியா? ஆமா. அதான் திருப்பி உன் கண்ணத்தை பாக்கலான்னு பார்த்தேன். ஏய் நான் எல்லாம் தண்ணிலயே தடம் கண்டுபிடிக்கிறவன், ஓ மூஞ்ச பார்த்தா சொல்லிவிட மாட்டேன். ஏய் போட்டா குடிச்சா ஊறுகாய் தொட்டு நக்கிட்டு தூங்குற வழிய பாரு. பாருங்கப்பா, நானே வேணி பஞ்சாயத்தை நினைச்சு யோசிச்சு கிடக்கேன், சும்மா தண்ணிய போட்டு வந்து சலம்பிக்கிட்டு இருக்கான்.
நசமாவா? எதுப்பா? நீ சொல்றதெல்லாம் நசமா? செத்து போன தாத்தா மேல சத்தியமாப்பா? அண்ணா டேய் சாப்பியா? அது ஒரு மணி நேரம் ஆச்சுப்பா. போடா போய் தூங்கு போ. இல்லப்பா போய் தூங்குடா. சரி இப்ப தூங்குறேன். நாளைக்கு பார்த்து. என்ன உனக்கு சந்தேகமா? அப்புறம் ஏன் அப்படி பாக்குற? சந்தோஷம். எது? என் பொண்டாட்டிய நான் அடிச்சதா நினைச்சேன். சந்தோஷப்படு. மாப்பிள்ள தம்பி வந்து நம்ம வேணியை கூட்டிட்டு போயிடுவாருல்ல? யாருக்கு தெரியும்? தனுஷ் மா விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்களும் யோசிக்கணும் இல்ல? என்னமோ நல்லது நடந்தா சரி. இன்னும் குழந்தையாவே இருக்க. வேர்க்குது இல்ல? ஃபேன் போட்டுக்க வேண்டியதானே? நான் உன சொன்ன கேப்பியா? மாட்டேன்னு தெரியுது இல்ல, சொல்லாம விட்டுறலாம்ல. பேசணும்னு சொன்னியா? பேசாம இருந்தா எப்படி? எந்த பொம்பளைக்கும் பிறந்த வீடு நிரந்தரம் இல்ல, புகுந்த வீடுதான் நிரந்தரம். சரி அண்ணி உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அது வீடே இல்ல, அது ஒரு மயானம். நான் ஒரு பொணமா சத்தம் காட்டாம இருந்துட்டு இருக்கேன். என் ரூம்ல இருக்கிற ஹீட்டர் ஏன் வேலை செய்யல? அது நான் வந்தன்னைக்கு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? இல்ல வேணி, வெயில் காலம் தானே, நீ யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நான் பண்றேன் பண்ணல என்ன அதிகாரத்தை காட்டுறியலோ? இல்ல வேணி அத்தைதான். என்ன வேணி? அது ஒண்ணும் இல்லன்னு இந்த வீட்டுல மாமியாரோ மருமகளோ சேர்ந்து சதி பண்றாங்க. இல்லங்க, இந்த வீட்டு வசதியை குறைச்சாதான் வேணிக்கு அந்த வீட்டு ஞாபகம் வரும். ஏற்கனவே உனக்கு என் தங்கச்சியை கொண்டு அனுப்பியிருக்கானுங்க, நீங்க மேல மேல கடுப்பேத்துறீங்களோ? டேய் சேது என்னடா இது? நியாயப்படுத்தாத. காவியம்மல இருக்கிற கிரகத்துல என் தங்கச்சி வாழ்க்கை சீரழிச்சிட்டான். பெனி அண்ணன் நான் இருக்கேன், எதை பத்தியும் பயப்படாத, தைரியமா சொல்லு. உங்க வாத்தியார் குடும்பத்துல எவனாவது வேளாட்டினானோ ஒண்ணு கடல் எரிஞ்சிடறேன். ஆம்பள ஒருத்த பேசிட்டு இருக்க, மரியாதை இல்லாம வாய் கொடுக்குற, நிக்கிற இடத்துல குளித்தி ஒண்டி புதைச்சிருவேன். பொடி உள்ள நல்ல நாளே மிருகமா இருப்பான், அதுவும் குடிச்சு புட்டா பிசா சபை மாறிடுவான். நீ வாமா. உள்ள போய் சத்தம் வந்தது சங்க அறுத்துருவேன். பொடி தேடி வந்த இவ மேல அன்பு இருந்தா அவனை தேடி வருவான், அப்ப பாத்துக்கலாம். இல்லப்பா சரின்னு ஒத்த வார்த்தையில பேசி பழகு. என்னத்த இந்த கொலகார பயலுக்கு கொம்பு செய்வி விட்டுட்டு இருக்க? வாழ்க்கைனா எல்லாத்தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துதான் போனோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சு என் காதுல விழக்கூடாது. நீ போம. என்னப்பு நீங்க சொன்ன சரிதான்பா. வள்ளி உன்கிட்ட ஒன்னு கேப்ப, மறைக்காம உண்மையை சொல்லணும். சொல்லுங்கம்மா. பரவாயில்ல, அக்கானே கூப்பிட, தனியா தானே இருக்கோம். ம், காவியை இங்கிருந்து கிளம்புறப்போ நீ பார்த்தல?
தனியே தான போனா அது மறக்காம சொல்லு வள்ளி தனுஷ் வீட்டுக்குள்ள வந்திருந்தா அத்தியும் என்னையும் பார்க்காம பேசாம போகாது அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருந்திருப்பாக போல காவியாவ தனுஷ் அடிச்சு எப்பயாவது பாத்திருக்கியா அப்புறையே மாமா கிட்ட தனுஷ் அவளை அடிச்சு விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிச்சு ஒருவேளை அது நிஜமா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க காவியாவை கை நிட்டு இல்ல அதனால பொய்யா கூட இருக்கலாம் அந்த புள்ளைய நினைச்சா எம்பிட்டு பொறாமையா இருக்கு தெரியுமா பொண்டாட்டி அடிக்காம திட்டாம உள்ளங்கையில வச்சு தாங்குற புருஷன் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு என்னம்மா நெனப்ப பூரா உன் பொண்டாட்டி மேலே வச்சிட்டு திரியறியா நம்ம வீட்டு புள்ள ஒண்ணு துடிச்சுக்கிட்டு கிடக்குடா அதனால தானே காவியா அவங்க விட்டு வந்திருக்கேன் தனுஷ் என்கிட்ட ஏதோ உண்மையை பேசுடா இதுவரை உன்கிட்ட எப்பமா நான் போய் பேசிருக்கேன் கொஞ்ச நாளாவே உன் பொண்டாட்டியை காப்பாத்த அததானே செஞ்சிட்டு இருக்க நான் ஒரு விஷயம் சொன்னா சொன்னதுக்கு தான் பொறுப்பேத்துக்க முடியும் நீ புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்க முடியாது சரி இப்ப எதுக்கு இந்த என்கொயரி இந்த வயசுக்கு மேல போலீஸ்ல சேர போறியா அதுக்கெல்லாம் படிக்க வேற செய்யணுமே வர வர கிண்டல் கூடிக்கிட்டே போதுடா நன்றி நன்றி கலந்த வணக்கம் மெடல் ஏதாவது குத்துறனா கூட குத்து பாரு நெஞ்சு கூட காலியா தான் இருக்கு ஆமா வழக்கமா இந்த நேரத்துல கிச்சன்ல தானே இருப்ப இப்ப என்ன சுதந்திரமா தெரியற ஓ ரிங் மாஸ்டர் வீட்ல இல்லாதனாலயா அப்படி ஒரு ரிங் மாஸ்டரா என் மகனும் இல்லாததாலதான் பாரு அசால்ட்டா வார்த்தையை எம் பக்கமே திருப்பி அனுப்பி விடுறேன் நான் வார்த்தையை அடிச்சது இருக்கட்டும் நீ உண்மையாவே உன் பொண்டாட்டி அடிச்சியா நேத்து நடந்த விஷயத்தை இன்னைக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லுனா எப்படி ஏன் நேத்து மாதிரியே போய் கோர்வையா வராதோ நீ ரொம்ப தோன்றிய கடும் பார மனசுக்காரனா இருக்கியே எம்பிட்டு தோணினாலும் உண்மை வெளியே வரவே மாட்டேங்குது இப்போ உனக்கு என்ன தெரியணும் நான் காவியாவை அரைஞ்சது உண்மையா பொய்யா தானே ஆமா அப்ப எனக்கு நீ ஒரு உண்மையை விசாரிச்சு சொல்லு என்ன ஏன் மச்சா உண்மையாவே வேணியா அடிச்சாப்லையா டேய் அதனால தானே வேணி கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஓ மவளுக்கு சும்மா பார்த்தாலே கோவம் வரும் அடிக்க வேற செய்யணுமா நீ அவ சொன்னது உண்மையானு விசாரிச்சு எனக்கு சொல்லு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் உனக்கு சொல்றேன் வயசான காலத்துல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மூளையும் கசக்கிக்காத காணாம போயிரு போது போ கிச்சன்ல ஏதாவது சட்டி புட்டி இருக்கும் அப்படியே உருட்டு போ டேனி என்னாச்சு கருதா டேய் துண்டு எடுத்துட்டு வாடா வா வா நழலுக்கு வா பெனி வா அம்மா திட்டினாலா நான் வரல நடந்தது நினைச்சு நெஞ்சு எரியுது வேல் தின்னா போடும் ஓ அம்மா திட்டினாளா ஏய் என்னடி பண்ண என் புள்ளையா இங்க பாருப்பா நான் உன்கிட்ட பேசணும் ஆ பேசலாம் பேசலாம் உள்ள வா இங்க என்ன பேசணும் சொன்ன கேளுமா எரிக்கிற வெயில ரெண்டு நிமிஷம் நிக்க முடியலையா கொதிக்கிற அனலா இருக்கே வாழ்க்க நிக்க முடியல நடக்க முடியல நிம்மதியா தூங்க முடியல அப்பா சொன்ன கேக்கணும் வா வேணே வா ஏய் தண்ணி கொண்டு வாடி இதோ வரேங்க பீடிவாத புடிச்ச கழுத என்ன பழுக்க என்ன சொல்லு சொல்லு இந்தாங்க அறிவில்ல உனக்கு என் புள்ள வெயில்ல நின்னுட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா நான் சமையல் கட்டல இருந்தேங்க அங்க போய் சமாதி ஆயிடு போ தண்ணி குடி எனக்கு வேணும் சரி சொல்லு என்னைய அந்த ஆளுக்கு கட்டி வச்சீங்க புருஷன மரியாதையா பேசணும் அவங்க புருஷனா நடந்துக்கல நான் மட்டும் பொண்டாட்டியா நடந்துக்கணுமோ உன்கிட்ட கேட்டு நீ தலைய நடந்ததுக்கு அப்புறம் தான கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் அண்ணன் சொல்றானே புத்தியை தொலைச்சு விட்டேன் சின்ன கழுத விவர கேட்ட தனமா தலையாட்டுறான்னு நீங்க யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம்ல அங்க பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறான்ற நினைப்பே இல்ல அவருக்கு வீட்டுக்குள்ள சேலை கட்டின பொம்மை உன்னை வாங்கி வச்ச மாதிரியே தெரியறாப்ல
என்னன்னு கேட்டா நீ ஒத்து வர மாட்டேங்கறாரு. நான் என்ன பண்ணட்டும்? அவர் புத்தி இதுதானே சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம விட்டீங்க? ஓ, அப்ப என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? நம்ம பயலுகனா ராத்திரி ஆனா குடிச்சிட்டு வந்து பொழுது போலன்னு உண்ண போட்டு அடிப்பான். இவன் வாத்தியர் விட்டு பயலாச்சே, கொஞ்சம் அனுசரணையா வளர்த்திருப்பாங்க. சுருக்குன்னு கோவப்பட்டாலும் குணத்துல கரெக்டா இருப்பான்னு நினைச்சேன். அவன் தங்கச்சி நல்லா இருக்குங்கிறதுக்காக முன்ன பின்ன பாத்தறியாத உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சால. சரி, அவன் வீட்டு புள்ள கலங்காம இருக்குங்கிறதுக்காக உன்ன பத்திரமா பாத்துப்பான்னு நினைச்சேன். பாக்குறாரு, இப்ப நல்லா தான் பாக்குறாரு. கண்ண என்ன நொல்லையாவ போச்சு, வெச்சு பொழைக்க மாட்டேங்கிறாருன்னு தானே சொல்ற? பேசுவோம், கொஞ்சம் பொறுமையா. கொஞ்ச நாள் போட்டு முடியாது. அப்பா அனாமத்தான வார்த்தையை பேச மாட்டா, தெரியும்ல. இன்னும் எத்தனை பேரோட எம்பிட்டு சண்டை போட வேண்டி இருக்கு. உடம்புல தம்பு வேணா, வா சாப்பிடலாம். சரி, இன்னைக்கு வீட்டில் வேண்டா, வெளியே வசதியான கடையில் போய் சாப்பிடலாம். வா, சொன்ன கேளு. வண்டியில ஏறு. வேணாப்பா. சொன்ன டக்குன்னு ஏறணும். சரி வா. அட மாத்தா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி. என்ன பாட்டி? போடி. வீடு தேடி எதிரி வந்தா கூட சோறு போடுவீங்க. சொந்த புள்ளிய போன் வரட்டினா என்ன அர்த்தம்? நானா உன்னைய துரத்துறேன்? நீ தான் எங்களை மூச்சு விட நேரம் இல்லாத அளவுக்கு துரத்துற. ரொம்ப தூரம் ஓடினா கால் வலிக்கும், நான் வேணா புடிச்சு விடுவா. என்ன பாட்டி, எப்படிடி உன்னால இப்படி சிரிக்க முடியுது? சிரிப்பு மருந்து மட்டும் இல்ல பாட்டி, அது ஒரு கேடயம். வலி நம்மள மோதி உடையாம அடிச்சு விரட்டுற கேடயம். வார்த்தைய காட்டி வளைக்கிற வித்திய வச்சுதான் எல்லாத்தையும் உன் பேச்சுக்கு தலையாட்ட வச்சுட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். என்ன பிரதர், இன்னைக்கு நீங்க மௌன விரதமா? காலையில ரூமுக்கு வந்தா முகத்தை திருப்பிட்டு போறீங்க? அம்மாவும் பாட்டியும் பரவாயில்ல, வார்த்தை புற வலுவான ஈட்டியா மாத்தி மேல ஏறிறாங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் பேன் இருக்கு, எனக்கு இல்ல. ஆளாளுக்கு சிரிப்பு ஒளிச்சு வச்சு வேற முகத்தை காட்டி உங்க பார்வைக்கு காட்டாத ஏன் ரணத்தை கொட்ட வைக்கிறீங்க? நீதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றன்னு சொன்னியே, அப்புறம் உன் மனசு ரணமாகணும்? புரியுது. என்ன புரியுது? நடந்த நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இப்போ என் ஒருத்தியாலதான் இந்த வீட்டு சந்தோஷம் மொத்தமும் உடஞ்சு போச்சு. இல்ல, நாங்க அப்படி சொன்னோமா? வார்த்தையா சொல்லல, நடத்தியால முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்றீங்க.